الصلاه والسلام على رسوله الكريم وعلى اله وصحبه اجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا சூரத்து நிசா, சூரத்து ஆலயமான சூரத்து நிசா. சூரத்து நிசாவினுடைய முதல் வசனம். இந்த வசனத்தினுடைய தமிழ் ஆகம் தமிழ் தர்ஜுமா, மனிதர்களே, உங்களுடைய இறைவனை நீங்கள் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். அவன் எத்தகையவன் என்றால், ஒரே ஆத்மாவிலிருந்து உங்களை அவன் படைத்தான். அதிலிருந்து அதனுடைய ஜோடியை படைத்து அவ்விருவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பரவச் செய்தான். எனவே அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். அவன் எத்தகையவன் என்றால், அவனை கொண்டே நீங்கள் ஒருவருக்கொருவர் உங்களுக்கு வேண்டியவற்றை கேட்டுக்கொள்கிறீர்கள். இன்னும் இரத்த கலப்புடைய சொந்தங்களையும் பேணி ஆதரியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களின் மீது கண்காணிப்பவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லித் தருகிறான். ஆரம்பத்தில் அல்லாஹு தஆலா இறை அச்சம் தக்குவாவை கொண்டு வசியச் செய்கிறான். அதுக்கப்புறம் அல்லாஹு தஆலா தன்னுடைய தன்மையை படைப்பினங்கள் குறித்து அல்லாஹு தஆலா பேசுகிறான். அவன் எப்படிப்பட்டவன் என்றால், சலத்தகும் மினசி வாஹிதா, ஒரே ஆத்மாவிலிருந்து உங்களை அவன் படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து அல்லாஹ்வே நம்மை படைத்திருக்கிறான். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்துதான் அவர்களுடைய மனைவி அதாவது ஜோடியை அல்லாஹ் தஆலா படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைச்ச உடனே சொர்க்கத்தில் அப்படியே அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் உலாவ வர்றான். தனிமையில் இருக்கிறான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதனால மனசு தேக்கல, தனிமையில் இருந்தான். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த இடதுபுற விலா எலும்பிலிருந்து அல்லாஹ் தஆலா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா படைக்கிறான். தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். எந்திரிச்சு பார்த்து தன்னுடைய தலைமாட்டில் தலைக்கு மேல ஒரு பெண் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்ப எந்திரிச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறாங்க, நானா பெண்? ஏன்னா அப்பாதான் அவதான் முதல் படைப்பு பெண். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பாக்குறாங்க, நீங்க யாருன்னு கேட்கும் பொழுது நான் தான் பெண். இப்ப எதற்காக வேண்டி படைக்கப்பட்டு லீமா சொல்லிக்கிட்டு அலி ஜஸ்புன இளைய, எதற்காக வேண்டி நீங்க படைக்கப்பட்டிருக்கீங்கன்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கும் பொழுது, நீங்க என் பக்கம் நிம்மதி அடைவதற்காக வேண்டி நான் செய்கிறேன் படைக்கப்பட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட போறாங்க, தொடாதீங்க, எனக்கு மகர் கொடுக்கணும் அப்படின்றாங்க. அப்ப உமா மகருக்கு உங்களுடைய மகர் என்ன அது சொல்லி அலைநபி சல்லல்லா சல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மேல நீங்க மூணு தடவை செலவாச்சுமோ, ஒரு அறிவிப்புல மூணு தடவை வந்திருக்கு, ஒரு சில அறிவிப்புகள்ல 14 தடவை வந்திருக்கு. இப்ப நீங்க வந்து என் மேல நீங்க என்ன செய்யணும், செலவாத்து சொல்லணும்னு உடனே மூணு செலவாத்து சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒன்னு சேர்றாங்க. இதெல்லாம் இங்க சொல்லிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த எலும்பிலிருந்து தான், விழா எலும்பிலிருந்து தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார். அது மட்டுமல்ல, எல்லா மனிதர்களுக்கும் அதான் அநீதி. நம்முடைய விழா எலும்பிலிருந்து தான் நம்முடைய ஜோடி அது படைக்கப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட ஹதீஸ்ல சொல்லுவாங்க, இந்த மாதிரி பெண்கள் என்பவர்கள் ஒரு கோணலான எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதை நீங்க நிமிர்த்தலான ட்ரை பண்ணீங்கன்னா கசரத்தை அது உடஞ்சிருந்தாங்க. ஏன்னா அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா பெண்களை ஒரு பலவீனமான படைப்பாக அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து அல்லாஹு தஆலா ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹு தஆலா வெளியேற்றினான். கிட்டத்தட்ட ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து இதுல 40 பிள்ளைங்களை பெற்றெடுத்தாங்க. அதுல 20 ஆண் பிள்ளைங்க, 20 பெண் பிள்ளைங்க. ஷீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தான் மூணாவது பிள்ளை. அந்த இரண்டு அந்த இக்லிமா அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு ஜோடிகள் அல்லாஹ் தஆலா படைச்சு அதில் ஒருத்தர் மாற்றி மாற்றி அல்லாஹ் தஆலா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அதுக்கப்புறம் அந்த வரலாறுலாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம்.
இங்க அடுத்ததாக பிறக்கிறதா சீஸ் அலை சலாத்து சலாம். சீஸ் அலை சலாத்து சலாம் எந்த அளவுனா அவங்களுக்கு பல்லு முளைக்கிறவரை ஹவாலிசன் அவங்களை வயிற்றுல இருக்கிறாங்க. சீஸ் அலை சலாம் அவர்களுடைய பல் முளைக்கின்றவரை தன்னுடைய தாயினுடைய கருவறையில் இருந்தால் ஒரு கட்டத்தில் ஹவாலிசன் அவங்களால தாங்க முடியல. ஏன்னா பிறந்த குழந்தைக்கு பல் இருக்காது, போக போக தான் பல் வளரும். ஆனா சீஸ் அலை சலாத்து சலாம் தன்னுடைய பல் வளரும் போது தாயினுடைய கருவறையில் இருக்கிறாங்க. அப்ப அவங்களால தாங்க முடியல, தாங்க முடியலன்னு கடைசியில் மலக்குமார்கள் வந்து அந்த குழந்தைய என்ன செய்யறாங்க, பிரசவம் பார்க்கறாங்க. பிரசவம் பார்த்துட்டு அப்படியே அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து அப்புறம் தான் கொண்டு வந்து விடுறாங்க. கிட்டத்தட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் 40 குழந்தைங்க பிறக்குது, 20 ஆண் குழந்தைகள், 20 பெண் குழந்தைகள். அப்படியே அந்த சந்ததிகள் பரவி 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 தான் இன்னைக்கு எல்லா மனிதர்களும் பிறக்கிறார்கள். கிராமத்தினால் வரை பிறக்கக்கூடிய மனிதர்களும் அப்படித்தான். அதே தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் சொல்லி தேவன் வஸ்தமினுமா ரிஜாலன் கஸீரா வநிசா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து அல்லாஹ் தஆலா ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் தஆலா பரவ செய்தான். வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஹவன பில் அர்ஹாம். ரத்த சொந்தங்களை நீங்கள் என்ன செய்யுங்கள், பயந்து கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்வார்கள், மன் அராஹி யுர்ஸாலஹு ஃபீ ரிஸ்கி வஸரிஹி. எவருக்கு ஆயுள் அதிகமாக வேண்டுமோ, எவருக்கு ரிஸ்க் விஷயத்தில் பரக்கத் அதிகமாக வேண்டுமோ, எவர் அவருடைய மரணம் நல்ல மரணமாக அமைய வேண்டுமோ, ஃபலீசில் ரஹிமா. நீங்கள் எல்லாம் இந்த மூணுமே கிடைக்கணும்னு சொன்னா நீங்கள் சொந்த பந்தங்களை துண்டித்து வாழாமல் சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ வேண்டும். ஆயுளில் பரகத், ரிசுகில் பரகத், கெட்ட மரணத்தை எதுஃபவும் ஐத்தத்து, கெட்ட மரணத்தை தடுக்கக்கூடிய விஷயம் இந்த சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழ்வது. அல்லாஹு தஆலா இந்த உறவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை படைச்சவுடன் இந்த உறவு என்ன செஞ்சுன்னா அல்லாவினுடைய அரகம் ஆழ்ல அரிசி, அல்லாஹாலுடைய அரிசை குடிச்சு என்ன செஞ்சுனா கதறிச்சான். எல்லாம் நீ என்னை கொண்டு போய் இந்த மனிதர்களுடைய படைப்புல வைக்க போறாங்க, என்ன என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த உறவு அல்லாவினுடைய அரிசை குடிச்சிட்டு அழுத பல்லாத்தாலா சொன்னானா அசிலுமன் வசலாக, யார் உங்களை உன்னை வந்து யார் அதாவது உறவுகளை யார் சேர்ந்து வாழ்றாங்களோ அவர்களை நான் சேர்த்துக் கொள்வேன், யார் உன்னை துண்டித்து வாழ்கிறார்கள் அவர்களை நான் துண்டித்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுதா அந்த உறவுக்கு அல்லாஹ்வுதா ஒப்பந்தம் கொடுத்தான். இந்த உலகத்திற்கு வரும்போதே சொந்த பந்தம் இந்த உறவு என்பது அல்லாஹ்வுதா ஒப்பந்தம் வாங்கிட்டே வந்திருக்கு. யார் உறவு முறைகளை சேர்ந்து வாழ்கிறார்களோ, ரத்த பந்த சொந்தங்களை சேர்ந்து வாழ்கிறார்கள், அல்லாஹ்வுதா அவர்களை சேர்த்துக் கொள்வார். யார் ஒருவர் இந்த உறவுகளை சொந்த பந்தங்களை துண்டித்து வாழ்கிறாரோ அல்லாஹ்வுதா அவர்களையும் துண்டித்துக் கொள்வான். இது உறவு படைக்கப்பட்ட ஆரம்பத்திலேயே அல்லாஹ்விடத்தில் போடப்பட்ட ஒப்பந்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யத்கஹுல் ஜன்னத கௌமும் ஃபீஹிம் காதியராய். ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துல ஒரு நபர் சொந்த பந்தங்களை துண்டிச்சு வாழ்கின்ற நபர் இருந்தாருன்னு சொன்னா அந்த கூட்டமே சொர்க்கத்துல நுழைய முடியாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி சொந்த பந்தங்களை சேர்ந்து அரவணைத்து வாழ்கின்ற விஷயத்தில் ஏராளமான வழிகாட்டுதல்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இட்டுக்கட்டு சம்பவம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சம்பவம், ஒரு பயணத்துல ஆயிஷா ரலியல்லாஹு லேட்டா வருவாங்க, அதனால அவர்கள் மீது இட்டு கட்டப்படும். இந்த இட்டு கட்டின நபர் யாருன்னு சொன்னா மிஃப்தஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் இட்டு கட்டுறாங்க. இவங்க அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய ஒரு தூரத்தை சொந்தம் மிஃப்தஹ்ன்றவர். யாருன்னா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இட்டு கட்டுறாரு. இப்போ தன்னுடைய சொந்த மகள் அந்த மிஃப்தஹ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நபருக்கு அவுபகர் சித்திகளே இல்லாவதாலும் அவங்கள்ட்ட அப்பப்ப அப்ப வருஷ வருஷம் சொந்தன்றதுனால ஒரு சில செலவினங்களுக்கு காசு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவுபகர் சித்திகளே இல்லாவதாலும் அவங்களுடைய மகள் ஆயிஷா ரலி இல்லாவதாலா இவ்வளவு செலவுக்கு காசு கொடுத்தும் என்னுடைய மகள்ல இவர் இட்டுக்கிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த அவுபகர் சித்திகளே இல்லாவதாலும் சொன்னாங்க, இனிமே வருஷ வருஷம் நான் உனக்கு தரக்கூடிய அந்த படி காசை, வருஷ வருஷம் தரக்கூடிய அந்த காசை நான் என்ன செய்யறேன், தரமாட்டேன்னு உப்பாட்டுறாங்க. அதாவது தன்னுடைய மகள் நாள் இட்டு கட்டினதுனால இதுவரைக்கும் கொடுத்து கொண்டிருந்த ஒரு உறவினருக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த வருஷ வருஷம் கொடுக்கக்கூடிய காசை ஔபக சித்திகளே இல்லாதவன் சொல்றாங்க, இனிமே நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. உடனே அல்லாஹ்வுதாலா வசனத்தை அறிக்கை வச்சுட்டான், உங்க மகள் மேல அவர் இட்டு கட்டினார் என்பதற்காகவே வலாயத்து ஊழல் பதிலி நிற்கும் வசா, உங்களுக்கு வசதி வாய்ப்பு எல்லா இருந்தும் நீங்க உங்களுடைய சொந்தத்துக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தை நீங்க என்ன செய்யணும், கண்டிப்பாக கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று அல்லாஹாலா வசனத்தை இறக்கி வைத்தான். அந்த அளவிற்கு அல்லாஹாலா சொந்த பந்தங்களை துண்டித்து வாழக்கூடிய விஷயத்தை அல்லாஹாலா ஆர்வம் முட்டிறான். அதே நேரத்தில் சொந்த பந்தங்களை
சேர்ந்து வாழக்கூடிய அந்த விஷயத்தை ஆர்வமூட்டுவதோடு யார் துண்டித்து வாழ்கிறாரோ அவர்களுக்கு அல்லாஹாலா எச்சரிக்கையும் செய்கிறான். அதைத்தான் அல்லாஹாலா இந்த ஆயத்தில் சொல்லி தருகிறார். நீங்கள் உங்களுடைய சொந்த வண்ணங்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹவை பயந்து நடந்து கொள்ளணும் என்று அல்லாஹாலா இந்த ஆயத்தில் நமக்கு சொல்லி தருகிறான். ஆக அல்லாஹ்களடியார்களே, அல்லாஹ்வல்ல ரப்புல் ஆலமீன் இதுபோன்ற ஆயத்துகள் சொல்லித்தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்வுத்தாலா அனைவருக்கும் உண்டல் புரிவானாக. வஃர் ரஹ்மான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானகல்லாஹும்மா பிஹம்திக அஷ்ஹது லா இலாஹா இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வஅதுப் இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன். சலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். Sallallahu ala Muhammadin Sallallahu alayhi wa sallam Sallallahu ala Muhammadin Ya Rabbi salli alayhi wa sallim. Assalamu alaikum.